புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். இப்படிதான் ஓபனிங் இருக்கணும். மச்சி ஓபன் தி பாட்டில் சார், அதுக்குள்ள இப்படி ஒரு ஓபனிங்கா? இருங்க. அனைத்து மதுபான பிரியர்களுக்கும் ஒரு முக்கிய வேண்டுகோள், இந்த காணொளி பார்த்து தெரிந்து கொள்வதற்காக மட்டுமே, செயல்முறைப்படுத்துவதற்கு அல்ல. மீறினால் சட்டம் தன் கடமையை செய்யும். தம்பி தம்பி, ரொம்ப லென்தா போகுது, கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிங்க. மதுபானம் இந்த உலகத்துல தண்ணி டீ காபி கடுத்தபடியா அதிகமா குடிக்கப்படுது. யாபா, இதனா ஃபர்ஸ்ட் வரும்னு ஆர்கியூ பண்ணக்கூடாது, சமத்தா கேட்டுக்கணும். மதுபானத்துல பல வகைகள் இருக்குது, பல இடத்துல இருந்து கிடைக்குது. மது அருந்துவதே ஒரு தனி கலைன்னு சொல்றாங்க. இந்த கலைஞர்கள் லிஸ்ட்ல மெஜாரிட்டியா இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா பீர் குடிக்கும் கலைஞர்கள். நீங்களும் ஒரு கலைஞரா? அப்ப இது உங்க கலைய பத்தி தான். தி ஆர்ட் ஆஃப் ப்ரூயிங். இந்த பீர் தயாரிக்கிறதே ஒரு தனி கலை, ரொம்ப நேர்த்தியா தயாரிக்கணும். கல்யாணம் ஆயிரம் காலத்து பயிர்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி பீர் தயாரிப்பு ஆயிரம் ஆயிரம் காலங்களுக்கு முன்னாடியே மனித புழக்கத்துல இருந்திருக்கு. பல காலச்சுவடுகள் இதோட வணிகங்கள் பத்தி சொல்லுது. எல்லா இடங்கள்லயும் எல்லோராலையும் தயாரிக்கப்பட்ட வந்த பீர் 19ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வரைமுறைப்படுத்தப்பட்டுச்சு, பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுச்சு. இந்த பீர் தயாரிக்கிறதுல பல வகைகள் இருக்கு. இப்போ இங்க பார்க்க போறது பொதுவா பல இடங்கள்ல தயாரிக்கப்படுற ஒரு முறை. பார்லி, ஹோப்ஸ், ஈஸ்ட், தண்ணீர், இதனுடைய கலவைதான் பீர். பார்லி, இது ஒரு வகையான தானியம். நமக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிறப்போ பார்லி கஞ்சி குடிச்சா நல்லதுன்னு நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. பார்லியில கலோரி ரொம்ப கம்மி. பொதுவா உடல் எடைய குறைக்கிறதுக்கு பார்லி உணவு அதிகம் எடுத்துப்பாங்க. அரிசியோட ஒப்பிட்டு பார்க்கும்போது பார்லியில மாவு சத்து ரொம்ப கம்மியா இருக்கும். பார்லி கொலஸ்ட்ரால் கட்டுப்படுத்தவும் உதவும். இதெல்லாம் நம்மளோட உணவா எடுத்துக்கும் போது இவ்வளவு நன்மைகள் கிடைக்கும். இந்த பார்லி தான் பீர் தயாரிப்புல முக்கிய மூலப்பொருளா இருக்கு. குறைஞ்சது 3 நாள்ல இருந்து 5 நாள் தண்ணில ஊற வச்சு அதை அடுத்த சில தினங்களுக்கு வெயில்ல காய வைப்பாங்க. அப்புறம் அதை ரோஸ்ட் பண்ணுவாங்க. மொறு மொறுன்னு இருக்கிற இந்த பார்லியை அரைச்சு மால்ட்டா மாத்துவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பீர் மில்லர்னு இந்த ப்ராசஸிங் ஸ்டேஜஸ் சொல்லுவாங்க. இந்த மால்ட்டை அடுத்த கட்ட செயல்முறையா வெந்நீரோட மிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ்ல நல்ல கொதிநிலையில இருக்கும் போது மால்ட்ல இருந்து சுகர் கண்டென்ட் பிரிஞ்சு வரும். இது செகண்ட் ஸ்டேஜ், மேஷ் கன்வர்ஷன் சொல்லுவாங்க. 3வது ஸ்டேஜ்ல பிரிஞ்சு வந்த சுகர் கண்டென்ட்டை கொதிக்க விடுவாங்க. இதோட ஹாப்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான தாவரத்தை சேர்ப்பாங்க. இதுல இருக்கிற ஒரு வகையான அமிலம் பார்லி மால்ட்டோட சேர்ந்து கொஞ்சம் கசப்பு தன்மையையும் இனிப்பையும் கொடுக்கும். இந்த ப்ராசஸ் தான் ரொம்ப முக்கியம், ஏன்னா சுகர் கண்டென்ட் ப்ராப்பரா பிரியலனா டேஸ்ட் இருக்காது. அடுத்த கட்டமா ஃபெர்மெண்டேஷன் சொல்லக்கூடிய ப்ராசஸ். இதுல நல்ல கொதிச்ச நிலையில இருக்கிற சுகர் கண்டென்ட்டை தனியா பிரிக்கப்பட்டு பார்லி அண்ட் ஹோப்ஸோட துகள்கள் ஏதாவது இருந்தா வடிகட்டிடுவாங்க. இந்த சுத்தமான வ்ராட்னு சொல்லக்கூடிய சுகர் கண்டென்ட்டை அடுத்து குளிர வைப்பாங்க. இந்த நிலையில தான் ஈஸ்ட் சேர்த்துவாங்க. இந்த ஈஸ்ட் தான் சுகர் கண்டென்ட்டான வ்ராட்டை ஆல்கஹாலா மாத்துது. இதுதான் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி பீரா வெளியில வருது. வெளிவர இந்த பீர் பச்சை கலர்ல இருக்கும். இத இதோட தன்மைக்கேற்ப அப்படியே நாள் கணக்குல ஆற விடுவாங்க. இதோட ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் அப்போதான் நிலையா இருக்கும். இந்த ஸ்டெப் தான் மெச்சுரேஷன் சொல்லுவாங்க. ஃபைனல் ஸ்டெப்பா சின்ன சின்ன ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு பேக்கிங்க்கு ரெடியா இருக்கும். இதுக்கப்புறம் பிராண்டோட தேவைக்கேத்த மாதிரி பாட்டிலோ டின்னோ ஃபில் பண்ணி லேபிள் பண்ணிடுவாங்க. யாங்க, என்னங்க பாத்துட்டு இருக்க கையெல்லாம் நடுங்குது, கண்ட்ரோல் பண்ணுங்க. சரிப்பா, இதெல்லாம் ஓகே. பீரு நல்லதா கெட்டதா? சில பெனிஃபிட்ஸ் இருக்கு சொல்றேன். பீர் குடிக்கிறதுனால சிறுநீரகத்துல ஏற்படுற கற்கள் இடர்பாடு குறையும். நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால குறைக்க உதவும். பீர்ல விட்டமின் B12 இருக்கு, நம்மளோட எலும்புகளுக்கு வலு கொடுக்கும். அதிக நீர்ச்சத்து இருக்குது, நம்மளோட மூளை சீரா இயங்க உதவும். நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். இப்ப நான் சொன்னதெல்லாம் அளவா எடுத்துக்கிட்டா கிடைக்கக்கூடிய நன்மைகள். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுதான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ஆரம்பத்துல சொன்னதுதான் இப்பயும் சொல்றேன்,
அனைத்து மதுபான பிரியர்களுக்கும் ஒரு முக்கிய வேண்டுகோள், இந்த காணொளி பார்த்து தெரிந்து கொள்வதற்காக மட்டுமே, செயல்முறைப்படுத்துவதற்கு அல்ல. மீறினால் சட்டம் தன் கடமையை செய்யும். இப்ப என்ன சொன்னா, குடிக்கலாமா வேண்டாமா?